இந்த அனைத்து பண்புகளும் நம் கலைய நாயனாரிடம் இருந்தன உணர்வு பூர்வமான பக்தி அதற்கு அடிப்படையான ஒருமுகப்பட்ட மனநிலை அதற்கு அடிப்படையான பற்றற்ற நிலை அதற்கு தேவையான தொண்டு உள்ளம் இதனால் இவருக்கு இறைவனை நேரில் காணும் வாய்ப்பு கிட்டியது இதையெல்லாம் நோக்கும் பொழுது இறைவனை நேரில் காண வேண்டுமென்றால் பத்தாயிரம் ரூபா உண்டியில் போட வேணாம் காவடி எடுக்க வேண்டாம் மொட்டை அடிக்க வேண்டாம் தொண்டு உள்ளம் இருந்தால் இறைவனை நேரில் காணலாம் என்கின்ற மாபெரும் தத்துவத்தை உணர்த்தும் நூல் நம்முடைய பெரிய புராணம் இதனால்தான் இந்த தொண்டர்களை பற்றி சேக்கிழார் பெருமான் கூடுகின்ற பொழுது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு சொன்னார் சாமி கும்பிட்றது ரெண்டு வகை ஒன்று கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு கும்பிடுறது இன்னொன்று எதுவுமே எதிர்பார்க்காம கும்பிடுறது நம்ம நாயனார் இந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்தவர் இதனால தான் அவ்வை பாட்டி இதை முன்னிறுத்தி தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே என்று கூறினார்கள் இப்படி கலைய நாயனாரினுடைய வழிபாடு தொடர்ந்து குங்குளியம் வைத்து பூஜை செய்வதிலும் அடியார்களுக்கு திருவமுது கொடுப்பதிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது